பல்லடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பல்லடம் பகுதியிலே பல பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் முக்கிய பிரச்சனை, இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 60,000 விசைத்தறிகள் இருக்கிறது. அதில் தறி கோழிகள் அந்த தறி கோழிகள் உள்ள அங்க நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வந்து சமீபத்தில் தமிழக அரசு இந்த மின் கட்டணத்தை உயர்த்திய காரணத்தால் இந்த விசைத்தறிகள் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இங்கே பல்லடம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விசைத்தறிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இலவச மின்சாரத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும். அதில் 100 யூனிட் அவர் வழங்கியிருக்கின்றார்கள், இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது இல்லாமல் இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் அதிக அளவில் பின்னலாடைகள் ஆலைகள் இருக்கிறது. அதில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 பின்னலாடைகள் ஆலைகள் இருக்கிறது. இந்த நூல் விலை உயர்வால் ஆயிரக்கணக்கான ஆலைகளை மூடியிருக்கின்றன. கடந்த ஆண்டு ஒரு கிலோ நூல் 267 ரூபாய் இருந்தது, இந்த ஆண்டு தொடக்கத்திலே கிட்டத்தட்ட 480 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு 80 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது போதுமானது கிடையாது, இன்னும் கூடுதலாக குறைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மூடிய ஆலைகள் நடத்துகின்ற ஆலைகளுக்கு மத்திய அரசு வட்டியில்லா கடனை கொடுக்க வேண்டும். கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்காத ஒரு கடனை மத்திய அரசு உடனடியாக கொடுத்து லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். அது இல்லாமல் இந்த பின்னலாடை ஆலைகளுக்கு இந்த கோடைகால சம்மருடைய ஆர்டர், வருகின்ற சம்மருடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு குறைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் கணக்கெடுத்து மனதில் வைத்து இந்த பின்னலாடை தொழிலுக்கு ஊக்குவித்து நிதி ஒதுக்கீடு செய்து கடன் வாயிலாகவும் மற்ற வாயிலாகவும் நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு செய்ய வேண்டும். இது மாநில அரசு அதை உறுதிப்படுத்த வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுங்கள். 95 விழுக்காடு வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று 2 மாதத்திற்கு முன்பு நான் வந்த நேரத்திலே நான் அப்பொழுது சொன்னேன். எதற்கு தாமதம் என்று எங்களுக்கு புரியவில்லை. 1530 கோடி ரூபாய் திட்டம் இது. இன்னும் 5 விழுக்காடு விரைவில் முடிக்க வேண்டும். இந்நேரம் முடிக்கப்பட்டிருந்தால் சமீபத்தில் பெய்த அந்த தென்மேற்கு பருவ அந்த மழையில் அந்த தண்ணியை பயன்படுத்தியிருக்கலாம். அதை முடிக்க வேண்டும். இந்த ஆனைமலை நல்லா திட்டம், பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதை இரண்டும் கேரள அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக அரசு அதை செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இது நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதி மக்களுக்கு. பரம்பிக்குளம் ஆலியார் அந்த அணையில இருந்து அந்த பிஏபி வாய்க்காலுடைய ஷட்டர் பழுதடைந்து கிட்டத்தட்ட 12 டிஎம்சி தண்ணீர் வீணாக சென்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இப்போ வடகிழக்கு பருவம் தொடங்கியிருக்கிறது, இதிலும் அதிக அளவிலே தண்ணீர் செல்லும். காவிரி ஆற்றில் இதுவரை இந்த 5 மாதத்தில் 530 டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது என்று செய்தி. இது எங்களுக்கு தெரிந்த வரலாற்றிலே இவ்வளவு தண்ணி கடலில் ஒரு ஆண்டில், அதுவும் 5 மாதத்திலே கலக்கவில்லை. இதெல்லாம் மிச்சப்படுத்த வேண்டும், சேமிக்க வேண்டும்.
நான் சொன்ன இந்த காவிரி குண்டார் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். காவிரி ஆற்றிலே ஒவ்வொரு 10 கிலோமீட்டரிலையும் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். ஒரு 70 தடுப்பணை கட்டினால் கிட்டத்தட்ட 70 டிஎம்சி கொள்ளளவு இருக்கும். மேட்டூர் கொள்ளளவு 93 டிஎம்சி. இதை தமிழக அரசு உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நேற்று ஆன்லைன் கேம்பிளிங் ரத்து சட்டத்தை தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. இதற்கு முன்பு அவசர சட்டமாக நிறைவேற்றி இப்போ சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை ஒழுங்கான முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழக அரசு. இந்த போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா, இந்த அபின்னு கொக்கைன்லாம் ரொம்ப அதிகமா நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு போதுமான காவலர்கள் இல்லை. இந்த போதை தடுப்பு பிரிவில் தேவையானது கிட்டத்தட்ட ஒரு 18,000 காவலர்கள் வேணும். ஆனால் இருக்கிறது வந்து 500 பேர் 700 பேர் தான் இருக்கிறாங்க. அதை உடனடியாக காவலர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இதற்கு எதிர்த்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்போ இந்த கஞ்சா விற்கிறவங்க மட்டும்தான் பிடிக்கிறாங்க, அது சப்ளை பண்றவங்களை யாருன்னு பிடிக்கல. அதுக்கு யார் இந்த கிங் பின் சொல்றது, முக்கியமான குற்றவாளின்னா அவங்களை யாரும் பிடிக்கல. அதனால அவங்களையும் யார் என்னன்னு பிடிச்சி இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். அது கேள்வியில் இருக்கா? சரத்குமார் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். அதாவது ஒரு பொறுப்புள்ள இடத்தில் இருக்கின்றவர் இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கால் நமக்கு தெரிந்து இந்த ஒரு ஓராண்டில் மட்டும் 28 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அது தற்கொலை என்பது அது உச்சம். அது லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் நாசமாகி இருக்கிறார்கள். இதை ஊக்குவித்து விளம்பரம் நடிப்பது நிச்சயமா தவறு, அது அவருக்கும் தெரியும். இப்ப எந்த விளம்பரம் நடிச்சிடுவாங்களா? நாளைக்கு யாரோ குட்கா விளம்பரம் கேட்டா நடிப்பாங்களா? ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆன்லைன் கேம்பிளிங்கால 80 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து வீதிக்கு வந்திருக்கிறது. இதில் விளம்பரம் நடிப்பது நிச்சயமா தவறு, அதுவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவரா இருக்கின்ற அவர். அதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது தவறு கிடையாது. அது இந்தியா இருந்தாலும் சரி, பிரெஞ்சா இருந்தாலும் சரி, ஜெர்மன் இருந்தாலுமே கத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவர்கள் மீது அது திணிக்க கூடாது. என்னுடைய அடையாளம் வந்து தமிழ், என்னுடைய தாய்மொழி தமிழ். ஒரு அடையாளத்தை அழித்து மற்றொரு அடையாளத்தை திணிக்க கூடாது. சமீப காலத்தில் மத்திய அரசு வெவ்வேறு வழிகளில் இந்தியை எப்படியாவது திணிக்கணும் என்று ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இது வந்து அப்பப்போ அனைத்து, அதாவது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கின்ற காரணத்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த முயற்சி கைவிடலை. இந்தியை நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லுங்க, ஒரு முறையாக சொல்லுங்கள், கற்றுக்குங்க, உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஏதாவது வட இந்தியாவில் போய் வேலை செய்கிறாங்கன்னா கற்றுக்கிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் திணிப்போம், இப்படி திணிப்போம், அப்படி திணிப்போம். ஒரு உதாரணம், காரைக்கால் வானொலி நிலையத்தில் தமிழ் நிகழ்ச்சியை 4 மணி நேரம் ரத்து பண்ணிட்டு அது இந்தி திணிக்கிற நிகழ்ச்சி, இந்தியை வந்து இந்தி நிகழ்ச்சியை 4 மணி நேரம் போடுறாங்க. காரைக்கால் எத்தனை பேர் இந்தி பேசுகிறாங்க, அதுவும் தமிழர், ரத்து பண்ணிட்டு இந்தி எதுக்கு, என்ன அவசியம் அதில்? இப்படி மறைமுகமாக பல விதமான திணிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற நிலைக்குழு, உள்துறை அமைச்சகத்தினுடைய நிலைக்குழு வந்து ஜனாதிபதிக்கு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு. அதில் என்னென்னா, மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களில் அலுவல் மொழியாக ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை கட்டாயப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
இப்ப மத்திய அரசினுடைய கல்வி நிலையங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. அவங்க சொல்றது இந்தி பேசுற மாநிலம் கூட இருக்கட்டும், இப்ப மத்திய பிரதேசல போய் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பையன் அங்க போய் படிச்சுட்டு வர மாட்டானா? மகாராஷ்டிரல படிக்க மாட்டானா? உத்தரப்பிரதேசல போய் படிக்க முடியாதா? இல்ல ஆந்திராவில இருந்து போய் அங்க போய் படிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு கட்டாயமா ஹிந்தியில தான் பேசணும், ஹிந்தியில தான் அலுவல் மொழினா லிங்க் லாங்குவேஜ் ஹிந்தியில் தானே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹிந்தி என்பது 28 மொழிகளில் ஒரு மொழி, அலுவல் மொழி. தமிழ்நா இந்தியாவிலே 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளில் ஒரு மொழி தான் ஹிந்தி. தமிழ் ஒரு மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் அது போன்று ஹிந்தியும் ஒரு மொழி தான். இன்னும் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் ஹிந்தி பேசுறாங்கன்னா அது நீங்க மற்ற மாநிலங்களில் மற்ற மக்கள் மீது திணிக்க கூடாது. அதனால அந்த முயற்சியை கைவிடுங்கள். இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது இந்தியாவில், விவசாய பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, வேலை வாய்ப்பு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கு, அவங்களுக்கு வேலை ஏற்பாடு செய்யுங்க. அந்த காலநிலை மாற்றம் பிரச்சனைகள் அதுக்கு முன்னிலைப்படுத்துங்கள். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதெல்லாம் எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு நீங்க ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை திணிக்கிறது தான், அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இந்திய ரூபாய் மதிப்பு உயர்ந்த கம்மியான கூட அமெரிக்க உயர்றதான் இதா பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்போ சரியான புரிதல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மோடி ஆட்சி தரும்போது இந்திய ரூபாயோட மதிப்பு அமெரிக்க டாலரோட மதிப்பு ஒரே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து முதல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப வந்துட்டு டாலரோட மதிப்பு எங்கேயோ போயிடுச்சு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து 83.18 ரூபாய் இன்னைக்கு காலையில, இன்னும் போக போக இன்னும் 100 ரூபாய் போகும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும், இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா அடுத்த ஆண்டு கடுமையான பாதிப்புகள் இருக்கும், பொருளாதார வீழ்ச்சி இருக்கும், ரிசெஷன் இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கேற்ப நடவடிக்கைகள் இப்போ ஏற்படுத்தணும். ஏன்னா அதுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதெல்லாம் பொருளாதார அதாவது இப்போது தொழிற்சாலைகள் அதிகமாக வரணும். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அதிக தொழில் முதலீடு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 42,000 கோடி, அடுத்தது குஜராத்தில் 27,000 கோடி, மூணாவது கர்நாடகாவில் 24,000 கோடி, 21,000 கோடி, நாலாவது டெல்லி 17,000 கோடி, தமிழ்நாடு 5வது எவ்வளோன்னா 5,800 கோடி. அப்போ நமக்கு இன்னும் முதலீடு செய்ய வேண்டும், இன்னும் இங்கே வந்து முதலீடு செய்யணும். ஏன்னா இப்போ எம்ஓயு மட்டும் போட்டால் போதாது, வர்றாங்க மாநாடு நடக்குது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுற எம்ஓயு மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் முதலீடு. தமிழ்நாடு இந்தியாவில் 5வது இடத்துல தான் வருது. இதை நடைமுறைப்படுத்தணும், அதை முதலீடு செய்யினா தான் இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த அந்த அறிக்கையை நாங்கள் இன்னும் முழுமையாக நாங்கள் படிக்கல. ஆனால் மீடியாவில் செய்தி வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு அறிக்கையை வந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா அது சட்ட ரீதியாக ஒன்றும் ஈடுபட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றது அந்த அறிக்கையில் சொல்றதெல்லாம் வந்து இவங்களை ஏன் ஆய்வு பண்ணல, அப்புறம் எய்ம்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. அவங்க எய்ம்ஸ் என்றால் இந்தியாவிலே அவங்க தான் முதன்மையான நிறுவனம் மருத்துவ துறையில், அவங்களுடைய ஒப்பீனியன் இருக்கு, அவங்கள ஏன் கூப்பிட்டு வச்சு பேச நிறைய இருக்கு, அந்த லக்குனான்னு இருக்குது, அதில் நிறைய இருக்குது, அதை முழுமைப்படுத்தியிருக்க வேண்டும். அது எதிர்கட்சி தலைவர் வந்து நேற்று வந்து பயங்கர ஆக்ரோஷமா பேசினாரு. அதாவது இப்போ நான் இப்போ கோயம்புத்தூர்ல சொல்லியிருந்தேன், காலையோட சொல்லியிருக்கிறேன், சபாநாயகர் அவர்கள் நடுநிலையா செயல்படும். ஏன்னா இப்போ ஒரு அந்த ஒரு பிரிவு அவங்க கட்சியில ஒரு பிரிவு வந்து 62 MLA வச்சிருக்கிறாங்க, இன்னொரு பிரிவு 4 MLA வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ப ஒரு ஜனநாயக ரீதியில சபாநாயகர் செயல்படணும். நான் சரியான முறையில படிக்கல, நான் படிச்சுட்டு நான் முழுசா படிச்சுட்டு நான் அதுக்கு ஏற்பட